नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा मध्योद्भवे भुवइला वृतनाम निवर्षे गौरी प्रधान वनिता जनमात्र भाजी शर्वेण मंत्रनुतिभिः समुपास्यमानम् संकर्षणात्मकमधीश्वर संश्रये त्वाम्। मध्योद्भवे भुव इला वृत नाम्नि वर्षे मध्योद्भवे ना इंगे भूमियोड मध्ये मध्यन नडुभागम नडुवोड ओरु भागत्तोड पेर इला वृता चली अंद इडत्तोड पेर। सो अंगे एन्ने इरुक्कु गौरी प्रधान वनिता जनमात्र भाजी ओके அங்க வந்து கௌரி அங்க ஒரு ஸ்திரீகள் வனிதானா ஸ்திரீ வரும் ஸ்திரீகள் இருக்கிற இடம் ஸ்திரீகள் மாத்திரமா இருக்கிற இடம் அந்த இடத்துல யாரை பிரதானமா நினைக்கிறா கௌரி கௌரினா பார்வதி கௌரி பிரதான கௌரிக்கு பிராதானியம் இருக்கு அதே மாதிரி சர்வேண மந்திரநுதிபிகி சர்மானா நினைச்சனே சிவன் கௌரியையும் சிவனையும் அங்க அர்த்தனாரியா நினைச்சு பகவானை பூஜிக்கிறாள் அந்த இடத்துல பூஜிக்கப்பட்ட இடம்னா இந்த இளாவிரதம் சொல்லப்பட்ட இடம் ஸோ அங்கே உன்னோடு பகவானோட ஸ்வரூபம் பகவானை அவன் எப்படி நினைக்கிறாங்க சங்கர்ஷனாத்மக மதீஸ்வர சம்சயே துவாம் துவாம் உன்னை வந்து அந்த கௌரியும் சிவனையும் அர்த்தனாரியா பூஜிக்கிற இடமான இளாவிரதத்தில் பகவானோட ஸ்வரூபம் எப்படி இருக்கு சங்கர்ஷனாத்மக ரூபத்தில் பகவானை ஆராதிக்கிறாளாம் இந்த இளாவிரதம் சொல்லப்பட்ட அந்த பூமியோட நடுபாகத்தில். இனி இந்த பாகம் ஒரு ஒரு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டில் எப்படின்னு அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வரா. भद्राश्वनामकैलावृतपूर्ववर्षे भद्रश्रवोभिरिषिभिः परिणूयमानम् कल्पान्तगूढनिगमो धरणप्रवीणम् ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तम्। ஸோ இங்கே வந்து இளாவிரதம் சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம். அங்கே கௌரியும் சிவனையும் ஆராதிக்கிறா, அங்கே பகவானை வந்து சங்கர்ஷனாத்மகனாக ஆராதிக்கிறா. அடுத்தது இளாவிரதத்தோடு பூர்வா, பூர்வம் நல்லது ஈஸ்ட் பாகத்தில், இளாவிரதத்துக்கு ஈஸ்ட் பாகத்துக்கு வந்து பத்ரஸ்வா பேர் அந்த இடத்துக்கு பேர். அங்கே இருக்கிற முனிகளுக்கெல்லாம் பத்ரஸ்வஸ்னு பேர் முனிகளுக்கெல்லாம். ஸோ அவள் பகவானை எப்படி ஆராதிக்கிறாளாம், ஹயக்ரீவனோட ஸ்வரூபத்தை அங்கே ஆராதிக்கிறா சொல்லி சொல்கிறாள். அரே ஹயக்ரீவனாக அந்த ரூபத்தை பூஜிக்கிறாளாம். எதனாலனா பிரளய காலத்தில் வந்து வேதங்கள் எல்லாம் காணாதிக்கி ஆயிடுறது. அப்போ வேதத்தில் யார் மீட்டி கொண்டு வரா, ஹயக்ரீவ பகவான். ஸோ அப்போ ஹயக்ரீவரால் திருப்பி கிடச்சதுனால அங்கே வந்து உடனே ஹயக்ரீவ மூர்த்தியாக இந்த இடத்துல இங்கே இளா விருத்தத்தோடு பூர்வ பாகத்தில் ஹயக்ரீவனா பகவானை தியானிக்கிறாளாம் அந்த இடத்துல. தியாயாமி தட்சிணகதே ஹரிவர்ஷ வர்ஷே பிரஹ்லாத முக்கிய புருஷை பரிசேவியமானம் உத்துங்க சாந்த தவளா கிருதிமேக சுத்த ஞானப்ரதம் நரஹரிம் பகவன் பவந்தம். தியாயாமி தட்சிணகதே ஹரிவர்ஷ வர்ஷே. இப்போ இளாவிரதத்தோடு தட்சிணம், தட்சிணா சவுத்து பாகத்தில், அதுக்கு என்ன பேர், ஹரிவர்ஷம்னு அந்த இடத்தோடு பேர். ஓகே, அந்த இடத்துல யாராக்கு முக்கிய புருஷன்மார் இருக்கா, பிரஹ்லாதன், பிரஹ்லாதன் முதலான முக்கிய புருஷர்கள் பகவானை என்னம்மா எந்த ரூபத்தில் தியானிக்கிறாளாம், நரஹரியா அங்கே தியானிக்கிறாளாம். ஸோ என்ன என்னன்னா இந்த ரூபம் வந்து எப்படி இருக்குது பகவானோட, உத்துங்க சாந்த தவளா, உத்துங்கன்னு நல்ல மெஜஸ்டிக் பாடி, நல்ல பெரிய உடம்பு, சாந்தம், ரொம்ப சாந்தமாக இருக்கா, தவளா வெள்ளை ஆடை, வெள்ளை ரோப், ஓகே, ஒயிட் கலராக உடுத்தின்ட்டுருக்கா. எப்படி இருக்காளாம் பகவான், ஞானத்தை கொடுக்கக்கூடிய நரஹரியா இருக்கா அங்கே வந்து. ஞானம் பிரதம் நரஹரிம் பகவன் பவந்தம், ஞானத்தை அள்ளி கொடுக்குறாளாம் அந்த மாதிரி உள்ள நரஹரியை இங்கே பிரஹ்லாதன் போல உள்ள முக்கிய புருஷரெல்லாம் நரஹரி ரூபத்தில் பகவானை தியானிக்கிறா இங்கே தட்சிண பாகத்தில். இளாவிரதத்தோடு தட்சிண பாகம் ஹரிவர்ஷம் அதனோட பேர். வர்ஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேது மாலே லீலா விசேஷ லலிதஸ்மித சோபனாங்கம் லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஷ்ச நிஷேவியமானம் தஸ்யா பிரியாய த்ருத காமதனும் பஜே த்வாம். ஓ வர்ஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே. இளாவிரதத்தோடு பிரதீச்சினா வெஸ்ட் பாகம், ஓகே, வெஸ்ட்டுக்கு வந்து கேதுமாலா பேர் அந்த இடத்துக்கு. அங்கே வந்து லக்ஷ்மி தேவியால் பூஜிக்கப்பட்டவனாக இருக்கானா,
யார் பிரம்மாவோட புத்திரர் மானச புத்திரான சனத்குமார் எல்லாருமே லக்ஷ்மி தேவி ஸ்வரூபமாக அங்கே பூஜிக்கிறான். பகவான் எப்படி இருக்கானோ அங்கே ரொம்ப அழகாக இருக்கா. அப்புறம் வந்து லலிதா விஷே லலித ஸ்மித சோபனாங்கம், ரொம்ப அழகு பகவான், ரொம்ப மங்களப்பிரதமாக இருக்கா. லக்ஷ்மிக்கு லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைச்ச நிஷேவியமானம் தஸ்யா பிரியாய திருதகாம, தஸ்யா பிரியான அந்த லக்ஷ்மிக்கு பிரியமான பிரத்யும்ன ரூபத்தில் பகவானை அங்கே எல்லாரும் பஜிக்கிறாளாம். தஸ்யா பிரியாய திருதகாம தனும் பஜேத்வாம். ஸோ இங்கே வந்து பிரத்யும்ன ரூபத்தில் பகவானை பூஜிக்கிறா சொல்லி சொல்கிறா. ரம்யே ஹ்யுதீச்சி கலு ரம்யக நாம்னி வர்ஷே தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமானம் பக்தைக வத்சல மமத்சர ஹுத்சுபாந்தம் மத்ஸ்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். ஸோ ரம்யே ஹ்யுதீச்சி கலு ரம்யக நாம்னி வர்ஷே, இலாவிரத்தோடு நார்த் பாகம் வடக்கு, ஓகே நார்த் சைடு. இப்போ வெஸ்ட்டு சொன்னோம், சவுத்து சொல்லியாச்சு, ஈஸ்ட்டு சொல்லியாச்சு, இப்போ நார்த்து. ஸோ நார்த்தில் வந்து அந்த இடத்துக்கு பேர் ரம்யகம் பேர் அந்த இடத்துக்கு. ஸோ அங்கே எப்படி இருக்கா, வைவஸ்வத மனு, ஓகே மனு உண்டு இல்லையா, அந்த மனு வந்து பகவானை மத்ஸ்ய ரூபத்தில் பூஜிக்கிறாளாம் இந்த இடத்துல. ஸோ பகவான் எப்படி இருக்காளாம், இங்கே பக்தவத்சலனாக இருக்கா, ரொம்ப தயாநிதியாக இருக்காளாம். ஸோ உன்னோட பக்தருக்குள்ள ஆத்ம ஜோதியாக பகவான் இருந்துட்டு இருக்காளாம் அங்கே. அதனால யாரோகிட்டையும் யாருக்கும் பொறாமை இல்லாதக்கு எல்லாரும் ஒரே மனஸ்திதியாக இருக்காளாம். அந்த மாதிரி உள்ள மத்ஸ்ய ரூபத்தை இந்த இலாவிரதத்தோடு வடக்கு பாகத்தில் ரம்யகம் சொல்ல இடத்துல வைவஸ்வத மனு பூஜிக்கிறாளாம். வர்ஷம் ஹிரண்மய சமாஹயமௌத்தராஹம் ஆசீன மத்ரிதிருதி கர்மடகா மடாங்கம் சம்சேவதே பித்ருகண பிரவரோர்யமாயம் தம் துவாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். ஸோ இங்கே வந்து வர்ஷம் ஹிரண்மய சமா ஹொயமௌத்தராகம், இந்த ரம்யகம் மேலே பார்த்தோம் இல்லை, ரம்யகம் சொல்லப்பட்ட இளாவிரதத்தோடு நார்த்து சைடு ரம்யகம். இந்த ரம்யகத்திலேயே திருப்பி நார்த்து சைடு சொல்கிறா, அந்த இடத்துக்கு வந்து ஹிரண்மயம் சொல்லி பேர். அந்த இடத்துல வந்து யாராக்கும் இருக்கா, நிறைய பித்ருகணங்கள் இருக்கிற இடம், அவளுக்கு சிரேஷ்டமான இடமாம் அது. ஸோ அந்த பித்ருகணத்தில் சிரேஷ்டமான ஆரியமாக வந்து உன்னை கூர்மனாக பூஜிக்கிறாளாம் இங்கே. கூர்மாவதாரம், எந்த கூர்மம் வந்து மந்தார பர்வதத்தை தன்னோட கர்மட்ட காமட்டாங்கம்னா தன்னோட பேக் சைடில் தூக்கித்திலையா, மந்தார பர்வதத்தை தன்னோட முதுகில் தூக்கிறதே. ஸோ அந்த கூர்மாவதாரத்தை நினச்சி இங்கே பிருஷ்டபாகத்தில் தூக்கின கூர்மாவதாரத்தை அவள் இந்த இடத்துல தியானிக்கிறாளாம். கிம் சோத்தரேஷு குருஷு பிரியயாதரண்யா சம்சேவிதோ மஹித மந்திர நுதி பிரபேதைஹி தம்ஸ்ராக்ர க்ரிஷ்ட கன பிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா த்வம் பாஹி விக்னநுத யஜ்ஞ வராஹ மூர்த்தே. ஸோ உத்தர பாகத்தில் இருக்கிற இடம் குரு வம்சமாக இருக்குது, உத்தர குரு பேர் அதுக்கு. அந்த இடத்துல வந்து பகவான் பூமாதேவி சமேதமாக இருக்கிற பகவானை பூஜிக்கிறாளாம். அங்கே இருக்கிற பண்டிதர் பகவான் எப்படி பண்ணுறா, யக்னவராக மூர்த்தியாக அவள் பூஜிக்கிறாளாம். ஸோ இந்த யக்னவராக மூர்த்தி எப்படி இருக்கான், பெரிய ஆகாரமாக இருக்கா, பெரிய உடம்பாக இருக்குது, பெரிய தம்ஷ்டங்கள், தம்ஷன்னா பல்லு, அது எப்படி இருக்குன்னா ஆகாசத்தையே தொடரா மாதிரி இருக்கிற தம்ஷ்டங்களாம் இந்த யக்னவராக மூர்த்திக்கு. அந்த யக்னவராக மூர்த்தியை இங்கே எல்லாரும் பூஜிக்கிறா. அந்த மாதிரி உள்ள யக்னவராக மூர்த்தியே பாகி, என்னையும் பரிலசன் பரிபாகி, என்னையும் வந்து நீ காப்பாத்து சொல்லி இங்கே பட்டதிரி கேட்டுக்கிறா. யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கிய வர்ஷே சம்சேவிதோ ஹனுமதா திருட பக்தி பாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாஹி விஷ்ணோ. பரிபாஹி விஷ்ணோ, ஹே விஷ்ணோ, ஹே பகவான் விஷ்ணுவை சொல்கிறா. இலாவிரதத்தோடு இந்த சவுத்து பாகத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து கிம் புருஷா, அங்கே வந்து கிம் புருஷா சொல்லி அந்த இடத்துல வந்து யார் பகவானை ஆராதிக்கிறா, ஹனுமான். ஹனுமான் வந்து ரொம்ப பக்தி சத்தியோடு பகவானை ஆராதிக்கிறாளாம். ஸோ அவர் எந்த ரூபத்தில் ஆராதிக்கிறா, சீதாபிராம பரமா அத்புத ரூபசாலி, பகவான் அத்புதமான ரூபம் அது. எந்த எந்த ரூபம், சீதாபிராமனா பகவான் அங்கே காட்சி கொடுத்துன்னு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிற ராமாத்மகா, சீதாபிராமனா இருக்கிற ராமனை வந்து இங்கே வந்து ஒரு ஹனுமான் பூஜிக்கிறா சொல்லி சொல்கிறா.
श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः त्वं साङ्ख्ययोगनुतिभिः समुपास्यमानः आकल्पकालमिह साधुजनाभिरक्षी नारायणो नरसखः परिपाहि भूमन्। श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः, भारतखण्डम் மீன்ஸ் பாரத வருஷத்தில் நீ வந்து நாரதராலையும் அப்புறம் அநேக யோகிகள் வந்து உன்னை பூஜிக்கிறாளாம். எப்படி பூஜிக்கிறா? தொம் சாங்கிய யோக நுதிபிகி சமுபாசியமானம். எப்படி பூஜிக்கிறா? இவா வந்து வேதம், சாங்கியம், யோகம் சொல்லப்பட்ட எல்லா ஸ்துதியாலையும் பகவானே பூஜிக்கிறா. எந்த இதில் பூஜிக்கிறா? நரஹரிம், பகவானே நரநாராயணன் நரஹரியா வந்து ஸ்துதிக்கிறா இங்கே இந்த நாரதர், பாக்கியுள்ள யோகிகள் எல்லாரும். அவ அதனால என்ன பண்றாளாம்? ஆகல்ப காலமிக, ஆகல்ப காலம்னா பிரளயம் சமயத்துல, இந்த கல்பம் முடியற சமயத்துல, அப்படின்னா இந்த பிரளயம் வந்த நேரத்துல பகவானான இந்த நரநாராயணன் என்ன பண்றானாம்? எல்லாரையும் ரட்சிக்கிறானாம். ஆகல்ப காலமிக சாது ஜனாபிரக்ஷி, எல்லா சாதுகளையும் ஜனங்களையும் நீ ரட்சிக்கிறாய். அதனால நாராயணோ நரசகா பரிபாகி பூமன். ஏன் நாராயணா நரசகா, நரசகா நரநாராயணா இருக்கிற ரூபத்தில் இருக்கிற பகவானே நீ என்னையும் காப்பாத்து சொல்லி இங்கே பட்டதிரி வேண்டிக்கிறார். ப்ளாக்ஷேக்கரூபமைஷால் மல இந்து ரூபம் த்வீபே பஜந்தி குஷநாமனிவக்னி ரூபம் க்ரௌஞ்சேம்புரூபமதவாயுமயம் சஷாகே த்வாம் ப்ரம்மரூபமயி புஷ்கரநாம்னி லோகாஹ. ஸோ இங்கே ஒரு ஒரு தீபத்தில் எப்படி பகவானை எந்த ரூபத்தில் பூஜிக்கிறா சொல்கிறா. ஸோ ப்ளாக்ஷம் சொல்லப்பட்ட இடத்துல வந்து சூரியனா பகவானை பூஜிக்கிறாளா, ஷால்மலம் சொல்லப்பட்ட இடத்துல வந்து சந்திரனா பூஜிக்கிறா, குஷா சொல்லப்பட இடத்துல வந்து அக்னியா பூஜிக்கிறா, க்ரௌஞ்சன் சொல்ல இடத்துல ஜலரூபமாக பூஜிக்கிறா, அதே மாதிரி ஷாக்கா சொல்கிற இடத்துல காத்து ரூபத்தில் பகவானை வாயு ரூபத்தில் பூஜிக்கிறா, புஷ்கரா சொல்கிற இடத்துல பிரம்மனா பூஜிக்கிறாளாம். ஸோ இப்படி ஒரு ஒரு தீபத்தில் பகவானை பல பேரில் வந்து பூஜிக்கிறா சொல்லி சொல்றா. இதுல சர்வை த்ருவாதி பிருடு பிரகரைர் கிரகைஷ்ச புச்சாதிகேஷ்வ வயவேஷ்வபிகல்பியமானைஹி த்வம் சிம்சுமார வபுஷா மகதா முபாஸ்யஹ சந்தியா சுருந்தி நரகம் மம சிந்துஷாயின். சிந்து ஷாயின், சிந்துனா சமுத்திரத்தில், ஷாயின்னா படுத்துட்டு இருக்கிறவன் சொல்லி சிந்து ஷாயின். ஸோ சமுத்திரத்தில் உறங்குற பகவானே சொல்லி சொல்கிறாங்க குருவாயூரப்பனை. ஸோ இங்கே எப்படியெல்லாம் பூஜிக்கிறானாம் பகவானை? சர்வை த்ருவாதி பிருடு பிரகரை கிரகைஷ புச்சாதி கேஷ வயவேஸ்வபி கல்பியமானைஹி. பகவானை மூணு நேரமும் பூஜிக்கிறானாம். எந்த நேரம்? இந்த சந்தியா நேரம், பிராத்த சந்தியா, மத்தியான சந்தியா, சாயம் சந்தியா, அந்த மாதிரி மூணு சந்தியா நேரங்கள் சொல்கிறா. ஸோ மூணு நேரம் பகவானை தியானிக்கிறாளாம். எப்படி இருக்காங்க? சிம்சுமாரம், சிம்சுமாரனா பெரிய மீன், மீன் ரூபத்தில், மத்ஸ்ய ரூபத்தில் பகவானை பிரார்த்திக்கிறாளாம். எப்படி பகவான் இருக்கா? பெரிய மத்ஸ்யமாக இருக்கா, மகான்களால் சேவிக்கப்படுறா. அதனால மகான்னா யாரெல்லாம் ஆக்கும் இங்கே? இந்த த்ருவன், சர்வை த்ருவாதி பிருடு பிரகரை கிரகைஷா, த்ருவன் நட்சத்திரங்கள், கிரகங்கள், இந்த மாதிரி உள்ள எல்லாம், இந்த மகான்களாக உள்ள எல்லாமே பகவானே தியானிக்கிறாளாம் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி உள்ள பகவானே உன்னை மூணு நேரம், மூணு சந்தியாவும் எல்லாரும் உன்னை தியானிக்கிறா. அந்த மாதிரி உள்ள உன்னை நானும் தியானிக்கிறேன், என்னோட ருந்தின ரகம், என்னோட இந்த வியாதியை நீ மாற்றி கொடுச்சுனி திருப்பியும் குருவாயூரப்பன்ட்ட கேட்குறாங்க. பாதாள மூல புவிசேஷ தனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சஹஸ்ர சீர்ஷம் நீலாம்பரம் த்ருதஹலம் புஜகாங்கநாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேஹநாதா. ஓ குருவாயூரப்பா, பாத்தாள மூல புவிசேஷ தனும் பவந்தம், பாத்தாள லோகத்துல பகவானை எப்படி ஆராதிக்கிறானாம்? ஆதிசேஷனாக அங்க உன்னை ஆராதிக்கிற. நீ எப்படி இருக்க இங்க? லோலைக குண்டல விராஜி சஹஸ்ர சீர்ஷம், சஹஸ்ர சீர்ஷம்னா சஹசிரம்னா ஆயிரம், சீர்ஷம்னா தலை, ஆயிரம் தலையுள்ள ஆதிசேஷனா இருக்கா பகவான். காதுல என்ன போட்டுருக்கா? லோலைக குண்டல, லோலம்னா ஆடுற குண்டலம், காதுல மகர குண்டலங்களை போட்டு ரொம்ப விராஜமானமா இருக்கான், பார்க்கறதுக்கு பிரகாசமா இருக்கா. அப்புறம் நீலாம்பரம் திருதகலம், என்ன உடுத்தின்னு இருக்கா? நீலமான வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கா. இங்கே கையில வந்து ஹலதரம், ஹலத்தை பிடிச்சுட்டு இருக்கா, ஹலம்னா ப்ளோ, அதை பிடிச்சா பகவானா இருக்கா.
அங்க வந்து நாக புஜாங்க நாபிகி ஜுஷ்டம் பஜே, அங்க வந்து யாரு நாகக்கன்னிகளால நீ பூஜிக்கப்பட்டவனா இருக்காய், அந்த ஆதிசேஷனை வந்து நாகக்கன்னிகள் பூஜை பண்றானா பாத்தாள லோகத்துல, அந்த மாதிரி இருக்கிற குருவாயிரப்பா, ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாதா, என்னோட வியாதியை நீ மாத்தி கொடு சொல்லி பட்டதிரி கேட்கறாங்க. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.